ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தா கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், அது அதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ அதில் மூணு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு உருட்டிக்கோங்க. இப்போ அதை நான் சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியே பண்ணுறதுக்கு பதிலாக ரவுண்ட் ரவுண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை லைட்டாக கலந்துக்கோங்க. நம்ப போட்டு கலந்துட வேணாம், நம்ப போட்டு கலந்துட்டோன்னா உடஞ்சிரும். இப்போ அதை நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.